Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் கொண்ட வெற்றிலை எதற்கெல்லாம் பயன்படுகிறது அதை பற்றி பார்ப்போம். வெற்றிலையானது நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை கொண்டது. புற்றுநோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. அஜீரணத்தை நீக்கி செரிமானத்தை தூண்டுகிறது. உடலுக்கு வெப்பம் தரும் இந்த வெற்றிலையானது தாய்ப்பால் சுரப்பியாகவும் வாய் நாற்றத்தை போக்குவதோடு சிறுநீர் பெருக்கியாக சிறுநீரை பெருக்குவதற்கும் பயன்படுகிறது. வெற்றிலை சாற்றுடன் நீர் கலந்த பாலையும் தேவையான அளவு கலந்து பருகி வர சிறுநீர் நன்கு பிரியும். வெற்றிலையை கடுகு எண்ணெயில் போட்டு லேசாக சூடு செய்து மார்பில் வைத்து கட்டி வர மூச்சு திணறல் மற்றும் இருமலுக்கு சுகம் தரும். குழந்தைகளுக்கு வரும் ஜுரம் ஜன்னிக்கு வெற்றிலை சாற்றில் கஸ்தூரி கோராசனை சஞ்சீவி ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை மத்தித்து தேனுடன் கொடுக்க குணமாகும். சளி இருமல் மாந்தம் இழுப்பும் குணமாகும். வெற்றிலையை அனலில் வாட்டி அதனுள் 5 துளசி இலையை வைத்து கசக்கி பிழிந்து சாறு எடுத்து 10 மாத குழந்தைக்கு 10 துளிகள் காலை மாலை கொடுக்க சளி இருமல் குணமாகும். அனலில் வாட்டிய வெற்றிலையை மார்பிலும் பற்றாக போட சளி குறையும். குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டால் வெற்றிலை காம்பை ஆமணக்கு எண்ணெயில் தோய்த்து ஆசன வாயில் செலுத்த உடனடியாக மலம் கழியும். குழந்தை பெற்ற பின்னர் தாய்க்கு அதிகமாக பால் சுரக்க வெற்றிலையை சிறிது ஆமணக்கு எண்ணெய் விட்டு வதக்கி மார்பில் வைத்து கட்டி வர தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். வாயு தொல்லையை நீக்கி உள் உறுப்புகளை தோண்டக்கூடிய வெற்றிலையில் விட்டமின் சி சத்துக்கள் மற்றும் இரும்பு கால்சியம் பொட்டாசியம் உள்ளிட்ட மருத்துவ குணங்களும் நிறைந்துள்ளன. விட்டமின்களுடன் நார்ச்சத்தும் இருப்பதால் சீதள நோய்களை நீக்கி உடல் இறுக்கம் குடல் புண்களை குணப்படுத்துகிறது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.